கேஎஸ் அம்பானி. ஆமாங்க, நீங்கள் நினைக்கிறது சரிதான். ரிலையன்ஸ் ஜியோ குடும்பத்தின் தலைவராகும் கேஎஸ் அம்பானியை பற்றிய தொகுப்பு தான் இது. அந்த ஆளுக்கு என்னப்பா, உலகத்திலே மிகப்பெரிய பெட்ரோல் ரிஃபைனரி. ஆமாங்க, குரூடாயிலிருந்து பெட்ரோலை கன்வெர்ட் பண்ணுற உலகத்திலே மிகப்பெரிய குரூடாயில் ரிஃபைனரி அவரு தான். குஜராத்தில் இருக்க அந்த ரிஃபைனரி ஒரு நாளைக்கு 12 லட்சம் பேரல் குரூடாயிலை வந்து ரிஃபைன் பண்ண முடியும். அமெரிக்காவில் இருக்கிறது 2வது உலகத்திலே போயிருக்கு. அது ஒரு நாளைக்கு 6 லட்சம் குரூடாயில் பேரல் தான் ரிஃபைனரி பண்ண முடியும். பெட்ரோல் ரிஃபைனரி காரணம் கிடையாதுங்க, அவர் உலக கோடீஸ்வரர் பட்டியலில் இருக்கிறதுக்கு ரிலையன்ஸ் ஜியோ பிளாட்ஃபார்ம் தான் அவர் கோடீஸ்வரர் ஆகிறதுக்கான முக்கிய காரணம். டெலகாம் நிறுவனங்களான பாரதி ஏர்டெல், ஐடியா, வோடஃபோன் ஐடியா ஆகிய இரண்டு நிறுவனங்களும் 10 வருடங்களுக்கு தலா 1.5 லட்சம் கோடி ஃபைன் கட்டியாகணும். எதுக்கு? மத்திய அரசு கட்டியாகணும். ஆனால் முகேஷ் அம்பானி ரொம்ப சிம்பிள் ரூல் வச்சு அவர் வந்து 1.5 லட்சம் கோடியாக இருக்கட்டும், 30,000 கோடியாக இருக்கட்டும், கண்டிப்பாக ரிலையன்ஸ்ஜியோ கட்டுற நிலைமையில் இருந்த போதும் அவர் ரொம்ப டெக்னிக்கலாக வச்சு இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணி டேக்ஸை கிளைம் பண்ணார் முகேஷ் அம்பானி. முகேஷ் அம்பானியினுடைய ஓன் பிரதர் கூட பிறந்தவர் அனில் அம்பானி. திவாலாகி கடன் தொல்லையில் பெரும் ஒரு சிக்கலுக்கு உள்ளாயிருக்கார். அப்படி இருந்துமே முகேஷ் அம்பானி எதையும் தளர் கொண்டாடாமல் ரிலையன்ஸ் ரீட்டைல் பலவிதமான பல்வேறு கம்பெனிகள்லேருந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் பிளான் பண்ணியிருக்காரு, இதுலேயும் ஒரு 2 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடணும். ஏற்கனவே ஆல்ரெடி கேட்குறதா சிவஸ்டாரில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கப்பட்டதே ஒரு சிறு புள்ளிகள்.